இது இப்ப நாம ஒரு விஷயத்தை சொல்ல போறோம்னாக்க அதுல எனக்கு நிலைப்பாடு இருக்கணும் அந்த அசர்டிவா நான் சொல்ல தெரியாம ஏதோ வாழவழா குழகுழன் சேப்பங்கிழங்கு பொரியல் மாதிரி எல்லாம் நம்ம செய்யக்கூடாது எதை செஞ்சாலும் அதுல உறுதிப்பாடு நிலைப்பாடு இருக்கணும் அதை எப்படி வளர்த்துக்க முடியுமா எப்படி தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க்கையில் தேவையான நேரத்தில் தேவையான நபர்களிடத்தில் நமது உணர்வுகளை தைரியமாக வெளிப்படுத்த நாம் கட்டாயம் கற்றுக்கணும் அது ஒரு மிக பெரிய கலை அப்படின்னே சொல்லலாம் அசர்ட்டிவ்னஸ் அப்படின்னு அதைத்தான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நம்ம கண்ணு முன்னாலேயே ஒருத்தர் ஒரு அந்நியாயமான செயலை செஞ்சிட்ருக்காரு அப்படின்னா உடனேயே அவர்கிட்ட போய் நீங்கள் செய்வது நியாயமா அப்படின்னு கேட்கணும்னு தோணும் ஆனால் அந்த மாதிரி ஒரு கேள்வியை நாம் அவர் முன்னாடி போய் கேட்டோம்னா அவங்க என்ன நினச்சிப்பாங்க இவங்க என்ன நினச்சிப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு மற்றவங்களோட எண்ணங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் பயந்தே நமது உணர்வுகளையும் நாம் கேட்கணும்னு நினச்ச விஷயங்களையும் கேட்காமலேயே விட்டுடுவோம் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் நமக்கு சரி என்று தோன்றுவதை சரி என்று சொல்வதையும் தவறு என்று தோன்றுவதை தவறு என்று சொல்வதையும் அசர்ட்டிவ்னஸின் ஒரு வெளிப்பாடு என்றே சொல்லலாம் ஆரோக்கியமான ஒரு வெளிப்பாடும் இதுவே ரொம்ப அழகான ஒரு உதாரணம் டெய்லியே நம்ம நிறைய சமயங்களில் பார்க்கக்கூடிய ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா காலையில் அறக்க பறக்க எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக நாம் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் வாங்கிறதுக்காக க்யூவில் நின்றுட்ருக்கோன்னு வச்சுப்போம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக க்யூவில் நின்றுட்ருக்கோம் முள்ள ஒவ்வொருத்தங்களாம் நகர்ந்துட்டுருக்காங்க திடீர்னு ஒருத்தர் எங்கே இருந்தோ வந்து கியூவிலலாம் நிற்காம முன்னாடி போய் டிக்கெட் வாங்க முற்பட்டாரு அப்படின்னா அந்த க்யூவில் மூன்று வகையான நபர்களை நாம் கட்டாயம் பார்க்கலாம் முதல் வகையை சேர்ந்த நபர்கள் பாசிவ் பீப்புள் அதாவது கொஞ்சம் நிதானமான போக்குடைய நபர்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க ச என்ன அநியாயம் நடக்குது பாருங்க இத்தனை பேர் இவ்வளவு நேரம் கால் கடுக்க க்யூவில் நின்றுட்டுருக்கோம் இவர் பாட்க முன்னாடி வந்து டிக்கெட் வாங்க பார்க்குறாரு ஆனால் இவரை தட்டி கேட்க ஆளே இல்லை அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ளேயே முணுமுணுப்பார் அந்த நபர் இன்னொரு வகையை சேர்ந்த நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரஸிவ் பீப்புள் அப்படிம்போம் என்ன அக்ரஸிவ் பீப்புள் அப்படின்னா ரொம்ப முரட்டு சுபாவம் உள்ள நபர்கள் அவங்க என்ன செய்வாங்க அவங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் முனுக்கு முணுக்குன்னு கோபம் வந்துடும் எங்கே எப்படிடாப்பா சண்டையை சண்டைய வளைக்கலாம் அப்படின்னே பார்க்க கூடிய நபர் என்ன பண்ணுவாரு அந்த டிக்கெட் வாங்க போன நபரை பார்த்து ரொம்ப உரத்த குரலை காட்சு மூச்சுன்னு கத்தி ஒரு சின்ன சண்டையே அங்க உண்டு பண்ணிடுவாரு மூன்றாவது வகையை சேர்ந்தவர்கள் அசர்டிவ் பீப்புள் அவங்க என்ன பண்ணுவாங்க நேரா யாரு டிக்கெட் வாங்க முதல்ல போய் முந்திக்கிட்டாங்களோ அவரை கூப்பிட்டு ஐயா நாங்க எல்லாருமே அரை மணி நேரமா கியூல நின்றுட்டு இருக்கோம் நீங்கள் பார்க்க இந்த மாதிரி க்யூவில் நிற்காம முதல்ல வந்து டிக்கெட் வாங்குவது நியாயமே இல்லை பின்னாடி போங்க அப்படின்னு மென்மையான ஆனால் உறுதி ததுமும் குரலில் சொல்லுவாங்க இந்த மூணு வகையான நபர்களில் யார் நினைத்தது நடக்கும் யாரால அந்த இடத்துல வேலையை சாதிக்க முடியும்னு பார்த்தா சந்தேகமே இல்லாமல் அந்த அசர்ட்டிவ் நேச்சர் உள்ள நபர்களால் மட்டுமே தான் வாழ்க்கையில் நாம் ஒரு சந்தோஷமான நபராக இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நாமும் ஒரு அசர்ட்டிவ் நபராகத்தான் மாறணும் அசர்ட்டிவ்னஸ் அப்படிங்கிறதும் ஒரு கலை தான் ஒரு ஸ்கில் தான் அந்த திறமையை அந்த ஆற்றலை வாழ்க்கையில் எப்போ வேணும்னாலும் நம்மளால் நிச்சயமாக வளர்த்துக்க முடியும் நாம் அசர்ட்டிவ் நபராக இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நமக்கு நாமே ஒரு நான்கே நான்கு கேள்விகளை கேட்டுக்கிட்டு அதற்கு உண்மையான பதிலை சொல்லிக்கிட்டாலே போதும் நமக்கே தெரிய வரும் நாம் எப்படிப்பட்ட நபர்கள் அப்படின்னு முதல் கேள்வி ஒரு புதுசான ஒரு இடத்துல ஒரு புது சூழ்நிலையில் நாம் போக நேரிடுது அப்படின்னா அங்கே நமக்கு புதிய நண்பர்கள் கிடைக்கிறாங்க அப்படின்னா அந்த நண்பர்கள் கிட்ட எளிதாக சரளமாக நம்மால் நட்பு கொள்ள முடிகிறதா இல்லையா என்பதுதான் முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி நமக்கு பிடிக்காத ஒரு பொருளை வாங்கிக்க சொல்லி யாராவது வற்புறுத்தினாலும் சரி நமக்கு பிடிக்காத செயலை செய்யும்படி யாராவது வற்புறுத்தினாலும் சரி செய்ய முடியாது வேண்டாம் என மென்மையான ஆனால் உறுதியான குரல் மறுக்கும் தைரியம் நம்மிடம் இருக்கிறதா இல்லையா மூன்றாவது கேள்வி நம்ம கிட்ட ஒருத்தங்க ஏதோ ஒரு அபிப்பிராயத்தை கேட்குறாங்க இல்லை கருத்து கேட்குறாங்க அப்படின்னா அவங்க நாம் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொன்னால் அவங்க மனசு புண்படுமோ அப்படின்னு நாம் பயப்படாமல் நமது உண்மையான கருத்தை அவர்களிடம் தெரிவிக்கிறோமா இல்லையா நான்காவது கேள்வி ஒரு பத்து பேர் நிரம்பிய ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை சரியா தவறா அப்படிங்கிறத பத்தி அங்க ஒரு பேச்சுவார்த்தை வருது அப்படினா அந்த குழுவை சேர்ந்த ஒன்பது பேர்களுமே சரிதான் அது அப்படின்னு சொல்றாங்க அப்படினா நம்ம மனசுக்கு அது தவறுன்னு தோணுதுன்னா தைரியமாக தவறுதான் என்று எடுத்து சொல்கிறோமா இல்லையா இந்த நான்கு கேள்விகளிலும் ஒரு மூன்று கேள்விகளுக்காக முடியும் ஆமாம் அப்படின்னு நாம் பதில் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கே தெரிய வரும் நாம் ஒரு அசர்ட்டிவான நபர் தான் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் அந்த ரயில்வே ஸ்டேஷன் உதாரணத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா அதில் அந்த முதல் வகையை சேர்ந்த அந்த பாசிவ் பீப்புள் அந்த மென்மையான பதட்டம் இல்லாத ரொம்ப ரொம்ப சாஃப்டான நேச்சர் கொண்ட நபர்கள் என்ன பண்ணுவாங்க யாரு எந்த வேலையை எந்த வேலையில் சொன்னாலும் சரி சரிங்க 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 சரிங்கன்னு சரி சரின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு உடல் உபாதைகள் இருந்தாலும் சரி எத்தனையோ இடையூறுகள் இடைஞ்சல்கள்னு என்ன இருந்தாலும் சரி சரி சரின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தனது கருத்தை வெளிப்படுத்தும் சுதந்திரம் தனக்கு இல்லை நாம் கருத்தெல்லாம் வெளிப்படுத்துகிற சுதந்திரம் நமக்கு இல்லை அந்த ரைட்ஸ் எல்லாம் யாருக்குமே கிடையாதுன்னு நினச்சிக்கிட்டு இவங்களே ஒரு மன வட்டத்துக்குள்ளே சிறைப்பட்டவங்களாக இருப்பாங்க மூணாவது என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்களோட நேச்சர் என்ன அப்படின்னா யாராவது இவர்களை காயப்படுத்தினாங்க சொற்களாலோ செயல்களாலோ காயப்படுத்தினாங்க அப்படின்னா இந்த மாதிரி என்னை காயப்படுத்தாதீங்க அப்படின்னு மறுத்து பேசாமல் அந்த காயங்களை அப்படியே உள்வாங்கி கொண்டு வாழ்க்கையில் சதா சர்வ காலமும் அந்த காயங்களை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருப்பவர்களாக இருப்பார்கள் இதே அசர்ட்டிவ் நபர்களாக இருப்பவங்க என்ன செய்வாங்க யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு வேலையை செஞ்சு கொடுக்கும்படி கேட்டாங்க அப்படின்னா இவங்களால் அந்த வேலையை செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னா ஓகே முடியும்னு சொல்லுவாங்க இதே செஞ்சு கொடுக்க முடியாது அப்படின்னா சாரிங்க என்னால் செஞ்சு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி நபருக்குமே தங்களது கருத்துக்களையும் அபிப்பிராயங்களையும் தெரிவிக்கும் உரிமை முழுதுமாக உள்ளது அப்படின்னு இவங்க நம்புவாங்க அதனாலேயே இவங்களோட கருத்துக்களையும் இவங்க தெரியப்படுத்துவாங்க மற்றவங்களோட கருத்துக்களுக்கும் காது கொடுத்து இவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி இன்னொரு யாராவது ஒருத்தங்க அதை நடைபெறவே முடியாத வேலையை வந்து இவங்க கிட்ட சொன்னாலும் உடனடியாக இல்லை இப்போ என்னால் செய்ய முடியாது அதற்கான ரீசன்ஸ் இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க யாராவது இவங்களை சொற்களாலோ அல்லது செயல்களாலோ காயப்படுத்தினாங்கன்னா அந்த காயத்தை அப்படியே வாங்கி கொள்ளாமல் நீங்கள் செஞ்ச விஷயம் சரியில்லை அப்படின்னு டைரக்டாக சொல்லுவாங்க மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்ல மாட்டாங்க சாஃப்டான குரல்ல தான் ஆனால் சொல்ல வேண்டிய விஷயத்தை சரியாக சொல்வார்கள் ஸோ இன்றிலிருந்து நாம் அனைவருமே நிச்சயம் அசர்டிவ் நபர்களாகத்தான் மாறப்போகிறோம் என்கிற நம்பிக்கையோடும் வாழ்த்துக்களோடும் விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் நேர்களே